வரவேற்பது நான் உங்கள் அரவிந்த் குமார். கொரோனா பெருந்தொற்று ஒரு அலையாக இந்தியாவையும் உலக நாடுகளையும் தாக்கி வரும் சூழலில் அதில் சென்னையில் அதனுடைய பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் விதமாக வருகிற 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு முழு பொது முடக்கத்தை 4 மாவட்டங்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ளது. அது குறித்து ஒரு கலந்துரையாடலை முன்னெடுப்பதற்காக மருத்துவர் ஜானகிராமன், மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான பா கிருஷ்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார், ரெண்டு பேருக்கும் வணக்கம். ஜானகிராமன், உங்கள்கிட்டருந்து துவங்க விரும்புகிறேன். கடந்த 10 நாட்களாக நாளுக்கு நாள் கொரோனா COVID-19 நோய் தொற்றால் பாதிக்கப்படுகிற எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதே சமயத்தில் குணமடைந்து வீடு திரும்புவர்களுடைய எண்ணிக்கையும் சமமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த இரண்டும் எப்படி, ஒருபுறம் நோய் தாக்கம் அதிகரிப்பு, ஒருபுறம் குணமடைந்து போகக்கூடிய தாக்கம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே நோய் தொற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸஸை நம்ம சில அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மெஷரே பண்ணுறோம். இந்த நோய் தொற்று கொள்ளை நோயை பொறுத்தளவுக்கு நோய் தொற்றோட வீரியம் அதிகமாக இருக்கிறது அனைவரும் அறிஞ்சது தான். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு ஊரடங்கை வந்து இவ்வளவு காலம் நம்ம முதல்ல நீட்டித்தோம். அதை ஃபாலோ பண்ணி பொது நீரோட்டத்துக்குள்ளே மக்கள்லாம் இயங்க ஆரம்பித்தாங்க. இப்போ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். ஒன்ஸ் வந்து பொது நீரோட்டத்தில் மக்கள் கலக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக தர் வில் பி இன்க்ரீஸ் இன் கேசஸ். ஸோ இதை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னால் நடந்த ஊரடங்கு காலகட்டத்தில் நம்மளோட சுகாதார கட்டமைப்பை எந்த அளவுக்கு மேம்படுத்தணும், அந்த மேம்படுத்தினதோட அவுட்கம் வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம அறுவடை செய்ய போகிறோம், இதில் தான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியே முக்கியமான ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஸோ அந்த ஊரடங்கு காலகட்டத்தில் நம்ம ஒரு அசஸ் பண்ணியிருக்கோம், ரிஸ்க் அசஸ் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் இந்த 4 மாவட்டங்களில் தான் அதிக அளவில் தொற்று, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இதில் தான் அதிக தொற்று எண்ணிக்கை வரும்னு எதிர்பார்த்த ஒன்று தான். இதை தவிர்த்து நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா மற்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து தமிழ்நாட்டின் மற்ற பெருநகரங்கள்லையும் மதுரை, திருச்சி, இதுலேயும் ஒரு தாக்கங்கள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஒரு ஒரு தொற்று நோயை பொறுத்தளவுக்கு நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறங்களுக்கு ஒரு தொற்று நோய் வந்து பரவுது அப்படின்னா அதோட வீரியம் மிகப்பெரும் அளவுக்கு இருக்கும். அதே சமயம் அது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அந்த ஸோ அப்படின்னா அது வந்து நம்மளோட கைமீறி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரலாம். அந்த அளவுக்கு இப்போ இந்த தொற்று வந்து போகலை வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம எண்ணிக்கையை பார்த்து பயந்தாலும் நாம அது கட்டுக்குள்ளே தான் ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியாக இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த இடத்துல பாலகிருஷ்ணன், உங்ககிட்ட கேட்குறதுன்னா March 25ஆம் தேதி இந்தியா முதலாவது பொது முடக்கத்தை எதிர்கொண்டது. அதுலேருந்து இப்போ ஒவ்வொரு பொது முடக்கத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். முதல் 2 பொது முடக்கத்தின் போது மக்கள்கிட்ட இருந்த அதோடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி அந்த கட்டுப்பாடுகள் அடுத்தடுத்த பொது முடக்கத்தில் இருந்தால் இப்போது அறிவித்திருக்கக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான இந்த பொது முடக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று? நிச்சயமாக இப்போ அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கிற இப்போ இன்னும் டைட்டன் பண்ணியிருக்க வலுப்படுத்தி இருக்கிற ஊரடங்கிறது தேவையானதும் அத்தியாவசியமானது. இந்த பொது முடக்கம் என்று சொல்லப்படுகிற லாக்டவுன் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தவரையில் எல்லாரும் கேட்குறாங்க இதனால் கொரோனா தொற்று நீங்கிடுமான்ற இது அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது ஒரு விபத்தில் ஒருவர் சிக்கிட்டாங்கன்னா முதல் வேலை என்ன, முதல் உதவி, அடுத்தது ட்ரீட்மெண்ட், மூன்றாவது அந்த நோயிலிருந்து பூரணமாக குணமடைந்த பிறகு தர வேண்டிய சத்துவான உணவுகள். அந்த மாதிரி இப்போது உடனடியாக இந்த மிஸ்டீரியஸ் வைரஸ் என்கிறார்கள் வல்லுநர்கள்லாம் இந்த ஒரு ஒரு இனம் புரியாத இந்த கொரோனா COVID-19 என்ற இந்த தொற்று நம்மை இப்போ உலக அளவிலே தாக்கி இருக்கிற போது முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டியது சோஷியல் டிஸ்டன்சிங், கை கழுவுதல் போன்றவை, முகக்கவசம் அணிவது கட்டாயம். இதுக்கு தான் பாரத பிரதமர் அவர்கள் அழகாக அன்றைக்கே சொன்னார், இந்த பொது முடக்கத்தின் லாக்டவுன் அமல்படுத்தும் போது மக்கள் தங்களை புரிந்து கொண்டு சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், இதனால் நாம் கொரோனாவை வெல்ல முடியும் என்று அழகாக பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்தார்கள். அதே அந்த காலகட்டத்தில் ஒரு 15-21 முதல் கட்டத்தில் வந்து மக்கள் சீரியஸாகவே பிரிஞ்சிட்ருக்க செயல்பட்டுருக்காங்க. அடுத்து கொஞ்சம் சில நாட்களில் ஏதோ ஒரு வித பல்வேறு காரணங்களால் பொருளாதார கவலை வந்துடுச்சு மக்களுக்கு, பொருளாதார பிரச்சனை, வாழ்வாதார கேள்விகள்லாம் பிரச்சனையாக எழுந்ததுனால வந்தது. இப்போ நான் இப்போ அண்மையில் 12 நாட்கள் அமல்படுத்துகிறாங்களே இந்த பொது ஊரடங்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால்,
தமிழகத்திலே இன்று வரையில் பாதிக்கப்பட்டோரும் விகிதத்தையும் அதிலிருந்து குணமடைந்தோர் விகிதத்தையும் மரண விகிதத்தையும் பார்க்கும்போது தேசிய அளவிலிருந்து நல்ல அதே சதவீதம் தான் இருக்குது. 1% அது மரண விகிதம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அட்மிட் ஆனாங்கன்னா 50 பேர் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. அதனால் 51-52% சொல்கிறேன், அந்த அளவுக்கு குணமடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் சாதகமான வரவேற்கத்தக்க விஷயம். ஆனாலும் பாதிப்பு பரவலாகி விடுகிறது என்ற போது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை திறந்தது போன்ற சில சம்பவங்களை சொல்லுவோம். அந்த மாதிரியான சூழலில் தான் நம்ம வந்து சமூக இடைவெளியை கைவிட்டு அப்போது தான் தொற்று அதிகமாகிறது. கடந்த முறை ஊரடங்கில் தளர்த்திய போது மக்கள் அதை புரிந்து கொள்ளாமலோ என்ன அவசரமோ அல்லது பதற்றமோ அல்லது தேவையோ ஏதோ ஒரு காரணமாக கொஞ்சம் அந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்ட காலத்தில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்து விட்டோம். அரசாங்கங்கள் என்னதான் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் அது சாத்தியமில்லை. ஏன்னா முதலமைச்சருடைய கோரிக்கையும் அப்படிதான் இருந்தது. அதனால தான் வந்து பாதிப்பும் சென்னையினுடைய நிலைமையும் மோசமாக போனது. இப்போ ஊரடங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கு. நம்பிக்கையோடு இந்த ஜனகிராமன் முதல் 2 காலகட்டத்தில் அவர்கிட்ட இதை கேட்ட கேள்வியை தான் உங்கள்கிட்ட இப்படி மருத்துவ ரீதியாக நான் கேட்க விரும்புகிறேன். அப்பொழுது எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. இந்த தளர்வுகளுக்கு பிறகு மக்கள் அந்த அரசாங்கம் வைத்த கட்டுப்பாடுகளை வீத்து சரியாக பின்பற்றாதனால ஒருவேளை முகக்கவசம் அணியாதனாலே இல்லாட்டி கான்டாக்ட் ட்ரேசிங் அந்த மாதிரி விஷயங்களாலே இது அதிகரிச்சிருக்கின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை இந்த கட்டுப்பாடுகள் எந்த விதத்தில் அது கட்டுக்குள் கொண்டு வரும், இந்த 12 நாட்கள் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு நோயை நமக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நினைக்கிறீங்க? நான் முன்னாலே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தை தனியாக பார்க்கணும், சென்னை போன்ற சென்னை போன்ற அந்த 4 சுற்றுவட்டார சென்னை ஒரு கண்டெய்ன்மென்ட் ஜோன் மாதிரி தான் மாறிடுச்சு. ஆமா, இத நீங்க ரெண்டா தான் பிரிக்கணும், சென்னை ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. இப்படி தான் அதை பிரிச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா சென்னை ஒட்டுமொத்த தமிழகம் அதாவது ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிறப்ப நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கட்டுக்குள்ள தான் வச்சிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். சென்னையில் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபோர்காஸ்ட் மாடல்களும் என்ன சொல்லுது, எஸ்டிமேஷன்ஸ் நம்ம டிரைவ் பண்ண எஸ்டிமேஷன்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். அது ரொம்ப முக்கியம். ஒரு மக்கள் வந்து நடமாடிக்கிட்டே இருக்காங்க, ஸோ ஒரு இடத்துலேருந்து பல இடங்களுக்கு போகிறாங்க. அது அதை வந்து நம்ம இரண்டாவே பிரிக்கலாம், தலைநகர்ன்றதால தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம், மருத்துவ ரீதியா இந்த ஊரடங்கு நமக்கு என்ன பயன் தந்திருக்கு, மற்ற பொருளாதார ரீதியா என்ன பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ரெண்டா பிரிச்சோன்னா மருத்துவ ரீதியா இது பெரிதளவுல இது வந்து நம்ம மருத்துவ ரீதியா அதை நல்லாவே கையாண்டிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு கலோக்கியலா சொல்ற மாதிரி இவந்தோ மெடிக்கல் இன்டர்வென்ஷன் நல்லா இருந்தாலும் பேஷண்ட்ஸ் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கலோக்கியல் டேர்ம் இருக்கிற மாதிரி இங்கே அதிக அளவில் இப்போ இறப்புகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம திரும்ப அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸாக நம்ம எடுக்கணும். கோவிட் ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து அனலைஸ் பண்ணணும். கோவிட் ரிலேட்டட் டேட்டாஸ் வெறும் கொரோனா தொற்றுனால் மட்டுமே அல்ல அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் கொரோனா தொற்றுக்கும் பங்கு உண்டு அப்படின்னும் எடுத்துக்கணும். ரெண்டுமே தான் எடுத்துக்கணும், ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயுமே தான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ இப்போ டெத் டியூ டு அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேற என்னென்ன கோமார்பிடிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். நுரையீரலில் தான் தாக்கும்போது சுவாச கோளாறுன்றது வரும்பொழுது இறப்புக்கான காரணம் சுவாச கோளாறு இருந்தாலும் அதுக்கான மூல காரணம்ன்றது நீங்கள் வந்துட்டு COVID-19 சொல்றீங்க. ஆமாம், ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னென்ன ஃபேக்டர் எக்ஸாஜரேட் பண்ணுது, என்னென்ன ஃபேக்டர் ட்ரிகர் பண்ணுது, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான WHO ஒரு கிரைட்டீரியா நமக்கு கொடுத்துருக்காங்க. இருந்த போதிலும் அதை கிளியர் கட்டாக கிளாசிஃபை பண்ணுறதில் ஒரு வித சிக்கல்கள் நடைமுறை சாத்தியங்கள் சில இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா ஒரு கிட்னி டிசீஸ் பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோம். உதாரணமாக அவருக்கு டயாலிசிஸில் அவர் இருக்காரு அப்படின்னா சாதாரண காலங்களிலேயே அவருக்கு வந்து ஏதாவது ஒரு தொற்று வரத்தான் செய்யும். கண்டிப்பாக ஏற்கனவே டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்கனால ஏதாவது ஒரு தொற்று அவருக்கு எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவருக்கு கொரோனா தொற்று வரும். ஸோ இப்போ இந்த கூடுதல் வாய்ப்பாக கிடையாது, இந்த காலத்தில் வர வேண்டிய ஏதோ ஒரு தொற்று எல்லா காலத்திலையும் இருக்கும். இந்த காலத்தில் அந்த தொற்றின் பேர் கொரோனா, அவ்வளோதான். அதை நம்ம அதை மேற்கொண்டு நம்ம அதை இது பண்ணவே தேவை. ஸோ இந்த தருணத்தில் அவர் இறக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம ஒரு ஆடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை
கிளியர் கட்டாக சொல்ல முடியும். இவர் வந்து எக்ஸாக்டாக கொரோனானால தான் இறந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு டெத் ஆடிட் நடந்த பிறகு தான் அதை நம்ம சொல்லவே முடியும். ஏன்னா இறப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சிகிச்சையிலே என்னுடைய கேள்வி என்னென்னா, மார்ச் 25 கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவர்களுக்கு உலகத்துக்கே பேண்டமிக்ன்றப்போ இது ஒரு புதிய ஒரு நோய் தொற்றுன்றதுனால இந்த 75-80 நாட்களில் மருத்துவர்கள் நோயாளிகளை கையாண்ட விதத்தில் என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்களை நாம் இதெல்லாம் முதல்ல பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி புரிதல்களுக்கு மருத்துவர்கள் எங்கே நகர்ந்து வந்திருக்கு அதுதான் நம்மகிட்ட முதல்ல கேட்க வரும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்றாப்புல இப்போ நம்ம வந்து இந்த நோயோட புரிதல், டைனமிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் கோர்ஸ் ஆஃப் த டிசீஸ், இது ரெண்டுமே வந்து இப்போ ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா இப்போ இந்த நோய் வந்து எப்படி சிம்டம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, காய்ச்சல் வந்து மிதமிஞ்சிய காய்ச்சலாக தான் இருக்கும், அதுவும் 1-2 நாட்கள் தான் இருக்குது. 3-4 நாட்களில் வந்து ஒரு வித வறட்டு இருமலும், சிலருக்கு வந்து தொண்டை வலியும் இருக்குது. 5வது நாளுக்கு அப்புறத்துலேருந்து எந்த வித சிம்டம்ஸுமே வர்றது கிடையாது. ஒரு 7லேருந்து 11 நாட்கள் வர மக்கள் அறியா வண்ணம் அல்லது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய வண்ணம் ஒருவித மூச்சு திணறல் ஏற்படுது. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஹாப்பி ஹைபோக்ஸியா அப்படின்னு சொல்கிறோம் மருத்துவ பதத்தில். இது இந்த இது வந்து இப்போ நான் சாதாரணமாக உட்காந்துருப்பேன், ஆனால் என்னோட ஆக்சிஜன் அளவு வந்து குறைவாக இருக்கும். இதை வந்து என்னால் அசஸ் பண்ண முடியாது. மூச்சு உட்ல எடுத்துக்கூடிய ஆக்சிஜன் அளவு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது இதை வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் அந்த 11 நாட்களுக்கு பிறகு நானாக கோப்ப பண்ணி ஆகிட்டேன்னா, இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் இல்னஸ் தான். வைரல் டிசீஸ் கொரோனா வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் இல்னஸ் தான். நானே கோப்ப ஆகிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ரெக்கவர் ஆகிறேன். இல்லை இது வந்து ஒரு நிமோனியா காய்ச்சலாக உருவாகி அந்த நிமோனியா பிரச்சனையினால மூச்சு திணறல் வந்து அதிகரிக்கும் பட்சத்தில் என்னோடய ஆக்சிஜன் அளவு 70% கீழே போகிறப்ப நான் ஒரு கிரிட்டிக்கல் கேர், எனக்கு வென்டிலேட்டர் தேவைப்படுது. அந்த நேரத்தில் இப்போ ஒரு கிளஸ்டர் ஆஃப் கேசஸ் அதிக அளவில் கேசஸ் இருக்கிறப்ப எனக்கான படுக்கை வசதிகள் அங்கே இல்லாத போகிற பட்சத்தில், கேர் அண்ட் சப்போர்ட் இல்லாத போகிற பட்சத்தில் நான் இறக்கும் தருவாய்க்கு தள்ளப்படுறேன். இது இதுதான் இதே இடத்துல அந்த இறப்புக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் கேட்க வரும்போது என்னென்னா, முதலில் வந்துட்டு இது வயது அதிகமானவர்களே 60-70 மேற்பட்டவர்கள்ன்ற மாதிரி கூற்று ஆரம்ப கட்டத்தில் பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது வந்து எல்லா வயதிலும் இந்த நோய் தொற்று நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த கிரைட்டீரியான்றது மாறுபட்டுருக்கு இல்லை? ஜென்ரலாகவே நம்ம பார்த்தோன்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம ஒரு பொதுப்படியான, அதாவது எந்த கிளஸ்டரில் அதிக அளவு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் எல்லா டிசீஸ்க்குமே பொருந்தும். இப்போ உதாரணமாக ஏன் டயபெட்டிஸ் வந்து 30 வயசில் இருக்கவங்களுக்கு கூட வரலாம், 60 வயசுக்கு இருக்கவங்களுக்கு தான் டயபெட்டிஸ் வர, அது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த தொற்றுக்கும் அது பொருந்தும். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கும், நான் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அந்த அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த virulence of the disease, அந்த நோயின் வீரியத்தை பொறுத்தது. ஆனால் பெருவாரியான மக்கள் அவதிக்குள்ளாவது அல்லது பெருவாரியான மக்களுக்கு அது நோயின் வீரியம் அதிகப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோன்னா, வயது அங்கே ஒரு ஃபேக்டராக இருக்குது, கோமார்பிட் இல்னஸ் ஒரு ஃபேக்டராக இருக்குது, இவைகள் தான் வந்து அதை இறப்பை நோக்கி அவங்கள நகர்த்துது. இல்லை, அந்த புள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல பாகிருஷ்ணன் உங்ககிட்ட கேட்குதுன்னா, இந்த முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்களுக்கான இந்த பொது முடக்கத்துக்கான கட்டுப்பாடுகள் தளர்வுகள் பார்க்கும்பொழுது, கடைகள் காலையில் பொது விநியோக கடைகள் பார்த்தீங்கன்னா காலை 10 மணிலேருந்து 4 மணி, இந்த மாதிரியான தளர்வுகளுடன் கூடிய கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு மக்களால் கடைபிடிக்கப்படும் நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு அவங்க தளர்வுகளை முழுமை அனுபவிச்சுட்டாங்க கடந்த சில நாட்களாக. மீண்டும் அவர்கள் வந்துட்டு இந்த பொது முடக்கத்துக்குள்ளே போகும்பொழுது அதை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கா, அதை நம்ம எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு முக்கியம்? முக்கியமாக இதை கடைப்பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பொதுமக்கள் நாமளும் சேர்த்து தான் சார் எல்லாருமே. பொதுமக்கள் வந்து கடுமையான ஊரடங்கை அனுபவித்து விட்டார்கள், தளர்வையும் பார்த்து விட்டார்கள், இரண்டு முனைகளையும் ரெண்டு முனையில். இப்போ மனித இயல்பு என்னன்னா, ஏதாவது ஒரு பண்டிகைன்னு வருது வச்சுங்களேன், முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மனநிலை எல்லா இயல்பு மனிதர்கள். தீபாவளி ட்ரெஸ் எடுக்க ரெடி பண்ணுறேன். ஊரடங்கை பற்றி முன்பு பொது முடக்கம் அல்லது லாக்டவுன் பற்றி இதுவரையில் நாம் கண்டறியாததுனால மார்ச் 25 சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் தளர்த்தப்பட்ட போது எதெல்லாம் நமக்கு கிடைக்குமோ, என்னென்ன தேவைகளோ நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டாவது, இந்த வைரஸ் இந்த கிருமி தொற்று இருக்கு இல்லையா,
இதை பற்றிய ஒரு ஒரு புரிதல் மக்கள் மத்தியிலே வந்து விட்டது, பயம் கூட வந்து விட்டது. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பயம்ங்கிற வார்த்தை பொருத்தமா இல்லை, பொருத்தமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு விதமான ஒரு புரிந்து தொடர்ச்சியாக செய்திகள் அதை பற்றி பாசி வாசிக்கும் செய்திகள் மூலமாக வாட்ஸ்அப் இப்போ சமூக வலைதளங்கள் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால இப்போ இனிமேல் ஊரடங்கு விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வந்து அந்த மனநிலைக்கு ஆளாகிவிட்டார். அப்போது மனநிலைக்கு வந்த பிறகு தேவையான இப்போ ஊரடங்கு இப்போ தமிழக முதலமைச்சர் மிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழகாக நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். 3 நாட்கள் அவகாசம் இருக்கு என்கிறதுனால இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நமக்கு தேவையான ஒரு 20 நாளுக்கு 12 நாட்கள் தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அத்தியாவசியமான பால் போன்ற பண்டங்கள் தினமும் கிடைக்கும். இது போன்ற தேவையானவற்றை நாம் முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஊரடங்கு அனுபவம் இருக்குல்ல, மனிதர்களுக்கு அனுபவம் வந்து பாடமாக இருக்கும். அந்த கடந்த காலத்திலே கண்ட அனுபவங்கள் மூலமாக பாடம் கற்றுக்கொண்டு மக்கள்னா நம்ம சேர்த்துத்தார். ஆகையினால இந்த முறை ஊரடங்கை தெளிவாக கடைபிடிப்பார்கள், உறுதியாக கடைபிடிப்பார்கள் என்று கொள்ளலாம். ரெண்டாவது, சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் மக்கள் நெரிசல் நிறைந்த டாக்டர் அழகாக சொன்னார், போக்குவரத்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு 1.25 crore என்று சொல்கிறார்கள். மொத்தம் நிலையாக சென்னையில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட 85-90 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அப்போ இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் உள்ள நகரங்கள்லாம் இந்த தொற்று பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ ஊரடங்கு அமல்படுத்தப்படும் போது இந்த ஃப்ளோட்டிங் வந்து கட்டுப்படும் போது இந்த தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போகும். அதன் விளைவாக அந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி பாதிப்பு, மரணம், சிகிச்சை போன்ற எல்லாமே அதனுடைய விகிதமும் குறையும் என்று நினைக்கிறேன். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மாவட்டங்களில் அதிக பாதிப்பு இல்லை, இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் பின்தங்கிய மாநிலங்களில் அதிக பாதிப்பு இல்லை. ஆகையினால் இதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். ஓகே, இந்த இடத்துல ஜனகிராமன், மருத்துவ சிகிச்சை முறை நாம் இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இல்லாட்டி இந்த 50 நாட்களுக்கு பிறகு இப்போ இந்த 4 மாவட்டங்களில் என்னென்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை முறையில் இப்போ கூடுதலாக நாம் வந்துட்டு ஆர்டிபிசிஆர் மூலமாக வேறு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறையில் நம்ம கையில் எடுக்கிறோம், இது எந்தளவுக்கு இந்த 12 நாட்கள் கை கொடுக்கும்? சார், இப்போ நம்ம மொத்தமாக தமிழக அளவிலே வந்து டெஸ்டிங் சென்டர்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். தமிழக சுகாதாரத்துறை சார்பாகவே டெஸ்டிங் சென்டர்ஸ் அதிகப்படுத்தியிருக்கோம். ப்ரைவேட் செக்டரை சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா, சென்னை வந்து ஒரு மெடிக்கல் இதுக்கு வந்து ஒரு ஹப்பு மாதிரி. ஸோ மெடிக்கல் டூரிசத்துக்கு ஒரு தலைநகர் சென்னை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். ஆமாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ப்ரைவேட் செக்டரையும் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பை நம்ம இதுக்காக உள்ளே கொண்டு வந்திருக்கோம், இந்த சுகாதார கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளோட மருத்துவ ரீதியாக நம்ம வந்து என்னென்ன நோயை அணுகிறது, தனிமைப்படுத்துகிற நோய் இன்ஃபெக்ஷன் ஆன பேஷண்ட்ஸை பெட்டை அதிகப்படுத்தியிருக்கோம், ரெக்கவரி ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், பெட் டேர்ன் ஓவர் ரேஷியோ ஆஸ்பத்திரியிலேருந்து அட்மிட் ஆனதுலேருந்து மற்ற வெளியில் போகிறவரை அந்த ரேட்டையும் அதிகப்படுத்தியிருக்கோம். அதே நேரத்தில் இறப்பு எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த இது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஒன்ஸ் வந்து ஏன்னா ஒரு நோய், ஒரு தொற்று நோயை பொறுத்தளவுக்கு சாதாரணமாகவே வந்து இவ்வளோ நாள் ஊரடங்கு இருந்தது, ஊரடங்கு முடிஞ்ச உடனே நோயோட எண்ணிக்கை அதிகமாகும். அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி டெஸ்டிங்ஸ் அதிகப்படுத்துகிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நோய் வந்து கண்டிப்பாக ஒரு பீக்கை நோக்கி போகும். பீக்கை நோக்கி போனதுக்கு பிறகு ஒரு பீக்கை அடைஞ்சதுக்கு பிறகு தான் ஃபாலோவே ஆரம்பிக்கும். இப்போ நாம் நின்று கொண்டிருக்கிற புள்ளி அது அதன் உச்சம் அல்லவா, இன்னும் கூட உச்சம் இருக்கின்ற மாதிரி மருத்துவ நீங்கள் கருதுறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இது உச்சம்னு நம்ம சொல்ல முடியாது. இது இன்னும் ஒரு 2 மாத காலகட்டத்துக்காவது, ஏன்னா இப்போ இந்த 12 நாள் பொது முடக்கம் அது வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஊரடங்குங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அது வந்து எண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. கூடவே வேற என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணணும்? இந்த ஊரடங்குல கண்டிப்பா ஒரு பாப்புலேஷன் எல்லாரும் ஊரடங்கு குறைந்தபட்சம் வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டிய இடத்துல அவங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அது ஒன்று. வேற என்னென்ன கூட அந்த நேரத்துல நம்ம டெஸ்டிங் அதிகப்படுத்தணும். நோய் தடுப்பு தற்சுகாதார நடவடிக்கைகளை நம்ம மேம்படுத்துகிற பட்சத்தில் நோயோட எண்ணிக்கை வந்து குறையும். இதில் நம்மளோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நோயை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கடத்துறதை நிறுத்தணும், அதுக்கு இந்த ஊரடங்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால்
நோய் தொற்று வந்து இப்போ ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து அஞ்சு நபருக்கு பரவுறதுக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்து இரண்டு நபருக்கு பரவுறதுக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம மேக் பண்ணி இந்த பொது முடக்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஆல்ரெடி நம்ம இருக்கவங்கள காண்டாக்ட் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனி வரும் காலம் இந்த ஊரடங்கின் அவுட்புட்டாக நமக்கு வர பேஷண்ட்ஸையும் நம்ம காண்டாக்ட் ட்ரேஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டு அவங்கள தனிமைப்படுத்துகிறப்ப அது ஒரு ஒரு டிக்ரீஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் திரும்ப பீக்குக்கு போகுமா அப்படின்னா பொது நீரோட்டத்தோட போகிறப்ப திரும்ப ஒரு முதல்ல ஒரு கூற்று பேசப்பட்டது மந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்து நம்ம தமிழுக்கு புதுசாக வந்து இறங்கிச்சு. மக்கள் கலந்து பழகும்போது அவங்கள்ட்ட ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகின்றது. அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் அதை நம்ம கொடுக்கலையா? இல்லை, ஹேர்ட் இம்யூனிட்டி மந்த எதிர்ப்பு சக்தியை பற்றி நீங்கள் சொன்னப்போ அதுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்னா 3/4 ஆஃப் த பாப்புலேஷன் இந்த நோய் தொற்று இதுக்கு மேலே கூடுதலாக வேண்டாம். இல்லை, அது வந்து ஒவ்வொரு நோய்க்கும் அது மாறுபடும், ஒவ்வொரு தொற்று நோய்க்கும் அது மாறுபடும். உதாரணமாக சில நோய்க்கு வந்து 60% மக்கள் தொகையை அது ரீச் பண்ணிருச்சுனாலே ஹர்ட் இம்யூனிட்டி அட்டைன் ஆகிடும். சில இதுக்கு 40% கூட அட்டைன் ஆகும். இது வந்து நம்ம இன்னும் நம்ம வந்து எந்த அளவுக்கு டெஸ்டிங்கை அதிகப்படுத்துகிறோம் அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணுற பட்சத்தில் தான் ஹர்ட் இம்யூனிட்டியை நோக்கி நம்ம நகர்றோமா இல்லையாங்கிறதே நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது, ஹர்ட் இம்யூனிட்டியை வேக்சின் மூலயமா மட்டும்தான் நம்ம டார்கெட் நோக்கி செலுத்த முடியும். நோயை வந்து பரவிட்டு நம்ம பண்ண முடியாது. ரெண்டாவது, இது இதில் ஃபேஸ் டவுன் அப்ரோச் மூலிமா ஒரு ஸ்டாகரிங் அப்ரோச்சாக குறைந்த வயது உள்ளவங்களை பொது நீரோட்டத்தில் கலக்க விட்டு அவங்க மூலிமா வர எதிர்ப்பு சக்தியை வயதுக்கு 60 மேற்பட்டோருக்கா ஒரு அரணாக நம்ம இது பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் முதல்ல இருந்தது. நம்ம அதை திங்க் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவங்களுக்கு இப்போ ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க அந்த நேரத்தில் நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டு அதிக எண்ணிக்கையில் நோய் தொற்றுக்கு ஆளானாங்கன்னா அது லாஸ் வந்து அதிகம். கண்டிப்பாக அந்த வயதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல பாலகிருஷ்ணன் கேட்டேன்னா, சமூக இவையல் உளவியல் நோக்கில் இந்த பொதுமுடுக்க காலகட்டத்தில் பொதுவாகவே புலம்பெயர் தொழிலாளர்களை தாண்டி மக்கள் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துக்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கும். இப்போ சென்னையிலேயே சென்னையை சார்ந்த மக்களை தாண்டி வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடிக்கடி நாங்கள் வெளியே போனாங்க, இந்த நாங்கள் கிளம்பி போகிறன்ற மாதிரியான ஒரு சிந்தனையை பார்க்க முடியுது. இந்த பொது முடக்கத்தில் அவங்க வெளியே போக நிறைய பேர் இ பாஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறாங்க. இந்த வெளியே போகிறது அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இங்கே இருக்கணும் இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பொதுமுடக்க காலகட்டத்தில் சென்னையிலேருந்து வெளியேறக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது? அதாவது சென்னையிலேருந்து வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று தேவை ஒன்று இருக்கலாம். ரெண்டாவது, இந்த டென்ஸ்டு பாப்புலேஷன் அடர்த்தியான மக்கள் தொகை உள்ள பெருநகரங்களில் இந்த நோய் தொற்று பரவலாக இருக்கு, நமக்கும் பாதிப்பு ஏற்படும், நாம் தச்சுக்கலாம், நம்மை பாதுகாத்துக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருக்கலாம். அது ரெண்டாவது ரீசனுக்கு ஒரு காரணம். அங்கிருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் வாய்ப்பு, அதுதான் நான் சொல்லுவேன். என்னென்னா, கிராமப்புறங்களில் இதுவரையில் தமிழ்நாட்டில் நேற்றைக்கு கூட தருமபுரியிலேருந்து என்னுடைய நண்பர் ஒரு விவசாயி பேசுகிறேன், அங்கெல்லாம் பாதிப்பு இல்லை. அது காரணம் என்னென்னா, அங்கே பொதுவாகவே ஒரு ஒழுக்கம் வந்து இயல்பாகவே இருக்கிறது. மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகளில் அந்த இயல்பு அந்த ஒழுக்கம் என்று சொல்வது இந்த கட்டுப்பாடு பழக்கம் இருக்குல்ல, அது குறைந்து போகிறது. ஆகையினால நீங்க சொல்லுகின்ற பதம் வேறு, நான் ஒழுக்கம் என்ற அந்த கட்டுப்பாடு கருத்தை சொல்றேன். ஆகையினால அந்த பழக்கத்துக்கு மக்கள் இப்பொழுது வந்து விட்டால் இல்லையா? ஒரு ஒரு சின்ன தகவல் சொல்ற பல இடங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி, அதாவது சில பிளஸிங் டிஸ்கஸ் போல் சில நிகழ்வுகள்னால மக்களே உங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிற பழக்கம் வரும். ஒரு 50-60 முன்பு காலில் செருப்பு போடாமல் எல்லாம் போகிறோம், இன்று செருப்பு போடாத ஆட்களே இல்லை. அதுபோல் இந்த வியாதியின் இந்த தொற்றுனால் ஏற்படுகிற விபத்தை அறிந்த பிறகு நாம் மாஸ்க் அணிதல், முகக்கவசம் அணிதல் போன்ற கை கழுவுதல், சுத்தமாக இருத்தல், சமூக இடைவெளி என்கிற ஒரு பழக்கத்துக்கு நாம் ஆளாக இருக்கும். நம்முடைய உளவியல் மாற்றத்துக்கே இந்த நிகழ்வுகள், அதாவது தொற்று நிகழ்வுகள் காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்துல ஜனகிரம் மீண்டும், மருத்துவர்களுக்கே அதிகப்படியான அளவுக்கு நோய் தொற்று வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க தான் முன்களை வீரர்கள். இந்த ஒட்டுமொத்த நோய் தொற்றிலிருந்து மனித குலத்தை மக்களை காக்கிறவங்களே அவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மருத்துவர்கள் எத்தகைய முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நோயாளிகளுக்கு அவங்களுக்கு எத்தகைய நம்பிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? முதல் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவர்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம இதில் வந்து இப்போ செக்டரில் வந்து அதிக அளவில் மருத்துவர்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ உதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு நோயாளி மருத்துவர்கிட்ட சிகிச்சைக்காக வர்றப்ப அந்த அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படலாம்.
அது பல வகையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொரோனா தொற்று வீரியமாக இருக்கும் சமயத்தில் ஒரு மருத்துவரிடமிருந்து ஒரு பேஷண்ட்டுக்கோ அல்லது ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு மருத்துவருக்கோ டிரான்ஸ்மிட் ஆகிற ரேட் வந்து ரொம்பவே அதிகம் அதிகமாக அதிகம். ஸோ இப்போ இந்த தருவாயில் மருத்துவர்களுக்கு பிபிஇ உடை இது போன்ற அது தடுக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து அரசாங்கத்தால் அளிக்கப்படுது. பட் இது வந்து எந்த அளவுக்கு மருத்துவர்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவர்கள் சேஃப்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயம் நோயாளிகளையும் கவனிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. ஸோ அப்படி இது ரெண்டுத்தையும் கையால் ரெண்டாவது அதிக எண்ணிக்கையில் மருத்துவர்கள் இப்போ மற்ற மாவட்டங்கள்லேருந்து சென்னை நோக்கி வந்திருக்காங்க, பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சைக்ளிக்கல் ஆர்டரில் ரொட்டேஷனல் பேசிஸில் சுழற்சி முறையில் மருத்துவ பணியில் ஈடுபட வைக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வாரம் சிகிச்சை அளிக்கும் வரையிலையும் 14 நாட்கள் குவாரண்டைன். அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் தொடர் பணியில் இருந்தாங்கன்னா அடுத்த 14 நாட்கள் அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. அந்த தருணங்களில் ஸ்வாப் டெஸ்ட் மருத்துவர்களுக்கு செய்யப்படுது. அதில் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா பாசிட்டிவான தேதியிலிருந்தும் தனிமைப்படுத்தப்படுறாங்க, நெகட்டிவாக இருந்தாலும் தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு தனியாக இப்போ இங்கே உள்ள விடுதிகளில் தனியாகவே தான் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த அடிப்படையில் தான் இப்படி இந்த சுழற்சி முறையில் இருக்கிறது நமக்கு கூடுதல் ஒரு ஸ்ட்ரென்தனிங் தான். அதே சமயம் இந்த பெட்டு இல்லை அப்படிங்கிற வர கருத்துக்களுக்கும் எந்தவித இந்த நோயோட தன்மையே எந்தவித சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்கிறது தான். ஆனால் அதிக எண்ணிக்கையில் பரவ முதல்ல சிம்டம்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு நோயாளிகளை இனம் கொண்டு இப்போ அசிம்டோமிக் அதாவது அவங்களுக்கு அறிகுறிகள் இல்லாமே நமக்கு வருதுன்றது இப்போ அதிகரிச்சிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக அறிகுறிகள் வராமல் இருக்கிறது தான் அதோட நோயோட ப்ரெசன்டேஷனு. ஆனால் இதை அதான் சொன்னேன்ல, ஃபீவருமே ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. சாதாரண நம்ம சளி இருக்கிற மாதிரி தான் இனிஷியலாக இருக்கும். இது நோய் வந்து அதோட வீரியத்தை வெளிப்படுத்துகிறதே வந்து அந்த 7-11 நாட்களில் தான் மெஜாரிட்டி கேசஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா அந்த நேரங்களில் எக்ஸ்ரே எடுக்கிறோம், சிடி எடுக்கிறோம், அதில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து தேவையான ஸ்டீராய்ட்ஸ் போன்ற மருந்துகள்லாம் நம்ம கொடுக்குறோம். அந்த சாதாரணமாகவே ஸ்டீராய்ட்ஸ் வந்து கோமார்பிட் இல்னஸ் இருக்கவங்களுக்கு கான்ட்ராஇண்டிகேட்டட் கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை தாங்கக்கூடிய தன்மை அந்த நோயாளியோட உடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை, எல்லாமே வந்து சிம்டமேட்டிக் அப்ரோச் தான். சிம்டம் இருக்கும் பட்சத்தில் நம்ம அப்ரோச் பண்ணுறது தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து கொஞ்சம் சேஃபாக தான் கையாள வேண்டியது இருக்குது. அதை மருத்துவர்கள் திறம்பட செய்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு மத்திய மாநில அரசுகள் எத்தகைய முயற்சிகளை எடுத்தாலும், மருத்துவ உலகம் எத்தகைய முயற்சிகளை எடுத்தாலும், பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இதை நாம் எதிர்கொள்ள முடியாது, வெற்றிக்கொள்ள முடியாது. இந்த கருத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்த மருத்துவருக்கும் மூத்த பத்திரிகையாளருக்கும் எனது நன்றிகள். பார்த்த நேயர்களுக்கும் நன்றிகள்.